நாம எதுக்காக காத்துக்கணும்? நாம உழைச்சு சம்பாதிச்சதெல்லாம் இவ்வளவு வருஷமா பாக்காம இருந்த உங்க அண்ணனுக்கு ஏன் கொடுக்க? அவர் என் கூட இல்லையே தவிர என் மனசுல இருக்காரு. அவர் கூட சமாதானம் பண்ணாம கடவுள் வாக்களிச்ச நாட்டுக்கு நாம போக முடியாது. ஏன் முடியாது? உன்னை ஏசாவுக்கு எதிராக நான் தவறிடிச்சேன், அதுக்காக மனம் வருந்துறேன்னு கடவுளுக்கு காட்டத்தான் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் பொறுத்துக்கிட்டேன். அதனால நல்ல பாடமும் நான் கத்துக்கிட்டேன். மனுஷன் நல்லவனா வாழணும், காரியவாதியா வாழக்கூடாது. நியாயப்படி அவனுக்கு உடமையானது மட்டும்தான் வச்சிருக்கணும். அதாவது அவனே வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிச்சது, அவன் செஞ்ச நன்மைகளால கிடைச்சது, கடவுள் பக்தியால கிடைச்சது. எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துல பாசம்தான் ரொம்ப முக்கியம். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை உள்ளவர்களா நடந்துக்கணும்.